வணக்கம் வணக்கம் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா தென்னம்பாளையத்துல இருக்கோம். தென்னம்பாளையத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேட்கலாம், எனக்கு நல்லா கேக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு கம்பெனியில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்கதான் என்னோட பூர்வீகம். ஒரு 2 வருஷம் இங்கதான் வேலை செஞ்சேன். இங்கதான் நாங்க சாப்பிட்றது தங்குறது எல்லாம் இங்கதான் இருந்தோம். அதனால வந்து சென்டிமெண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு இங்க வந்தோம். முக்கியமா இந்த ஹோட்டல் யாருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஓகே. கடைக்குள்ள வந்தாச்சு. ஹோட்டல் பேரை வந்து போர்டில் பார்த்துருப்பீங்க, சிவக்கண்ணன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வீடியோ போட்டிருப்போம் லாஸ்ட்டாக. வேர்ல்டு ஃபுட் டியூப்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரோட நாங்கள் ஆல்ரெடி கொலாபரேஷன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான் இது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான எல்லா ஒரு 10 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. சுட சுட இருக்குது. கிரில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர சூடாக இருக்குது. ஆவி பறக்க இருக்குது. இவங்க வந்து ஸ்பெஷலாக இவங்களாவே மசாலா தயாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோம் இதை மட்டும், ஏன்னா நாக்கு எச்சு ஊறிக்கிட்டே இருக்குது. போக போது தெரியுதா? சரி ஓகே, நம்ம மயோனஸில் எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களே ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் இருக்க எல்லாம் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா நாட்டுக்கோழி வறுவல். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வரலாம். மசாலாவோட இருக்குது. ஆணையெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கனாக்கா ஸ்வெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமும் இல்லை, லைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இவங்களோட ஓன் மசாலா இது எல்லாமே. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நண்டு மிளகு வறுவல் எப்படி இருக்குது. நல்லா பெரிய சைஸ் நண்டாக போட்டிருக்காங்க. பெப்பர் சூப்பராக நிறையா போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இறால் மஞ்சூரியன் இருக்குது. இது டேஸ்ட்டு பார்த்துடலாம். இது தூத்துக்குடியிலேருந்து டைரெக்டாக வருது. இங்கே நமக்கு பிடிச்ச குழம்பெல்லாம் போட்டிருக்காங்க, அதோட சேர்த்து எடுத்து சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது. சூப்பர். ஓகே, அடுத்து போயிடலாம். அடுத்ததாக மீன் பெப்பர் ஃப்ரை. இது ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கருவேப்பிலை நிறையா போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு போன்லெஸ்ஸு சிக்கன் ஹாட் பெப்பர். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் போன்லெஸ் தான். இதுக்கு விட நிறையா போட்டிருக்காங்க, ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பூண்டு. அதோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து காடை ஃப்ரை. இதை பார்த்துருவோம். எப்படியா அப்படியா? ஓகேவா, அடுத்து காடை ஃப்ரை. எந்தப்பா காரமிக்கிறது? பிச்சிருவோம், காலை பிச்சிருவோம்.
ஆனியன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கு, சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி. ஓகேவா, பீஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். பிரியாணி பிரியாணி தான், பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கு கறியில். நல்லா வெந்திருக்கு கறி. அடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பிரியாணி சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது அந்த அரோமா அப்படியே வெளியே தெரியுது, சூப்பராக. ஒம்பது ஐட்டம் வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு, இன்னும் ஒரு ஐட்டம் தான் இருக்குது. எல்லோரும் ஃபஸ்ட்டு சூப்பு சாப்பிடுவாங்க, ஆனால் நான் கடைசியாக சூப்பு சாப்பிட போகிறேன். மிஸ் ஆகிடுச்சு, மறந்துட்டேன் சூப்பு இருக்கிறதே. இது பார்த்திங்கனாக்கா கடல் நண்டு சூப்பு. நண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது, சூப்பரா. நல்லா உள்ளே இறங்கியிருக்கு சூப்பெலாம், ஃபுல்லாக எல்லாம் உள்ள சூப்பில் இறங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓடு தான் இருக்குது, ஆனால் அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஓகேவா, சூப்பு சாப்பிடுவோம். ஆஹா, நல்லா திக்காக இருக்குது சூப்பு. நண்டு சூப்பு ரொம்ப நல்லது சளிக்கு, அதுவும் இந்த குளிர்காலத்தில் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய மனுஷங்க. அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா, சிறப்பு. ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஹாட் பெப்பரு. இது வந்து இந்த அது என்னது பூண்டோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, நம்ம சேலஞ்சு சி சேலஞ்ச் இல்லை, நான் சாப்பிட்றேன், நீங்கள் வேடிக்கை பாருங்கள் வழக்கம் போல். இதை கோழி சோடா இதை குடித்தோம்னா சாப்பிட்ட எல்லாமே சிரிச்சிடும், ஆனால் நைட் டைம்ங்கிறதால. ரொம்ப நைட்டாக இருக்கு.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் என்ன ஈட்டிங் சேனல் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது, இது மட்டும் இல்லை, பயங்கரமாக இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனல் உள்ள வந்து பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு ஓரளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தாச்சு. லாஸ்ட்டாக சோடாவும் சாப்பிட்டு செரிமானத்து பிரச்சனைக்கும் சரி பண்ணியாச்சு. அடுத்து இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.